நேயர்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஓம் ஸ்ரீ கண்ணாஜியின் அன்பு வணக்கம். பரமக்குடி ஸ்ரீ பஞ்சநவ தேவதா ஜோதி நிலையம் வழங்கும் ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கண் திருஷ்டி. அதாவது இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, வந்து வீடு கட்டினேன், அந்த வீட்டுக்கு வந்து நிறையா கண்ணுபடுது, நான் தொழில் பண்ணுறேன், என் தொழிலுக்கு வந்து நிறையா கண்ணுபடுது அப்படிம்பாங்க. இந்த கண் திருஷ்டி வந்து எப்படி படுது, இந்த கண் திருஷ்டியிலேருந்து எப்படி நம்ம வந்து தப்பிக்கலாம் என்பதை வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறோம். வந்து இப்போ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, கல்லால் கூட அடிபடலாம் ஆனால் வந்து கண்ணடி படக்கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இப்போ இந்த கண் திருஷ்டிங்கிறது வந்து எப்படி படுது அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து இப்போ இந்த உலகத்தில் வந்து உயிருள்ள பொருட்கள், இப்போ மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து ஜட பொருட்கள் என்று சொல்லக்கூடியது உயிரற்ற பொருட்கள், அந்த பொருட்களுக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகத்தில் வந்து ஒரு ஏரோ என்று சொல்லக்கூடியது, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஆர்ச், ஒரு வளைவு வந்து உருவாகும். வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, வந்து இப்போ ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா, வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு மனிதனுடைய படத்தை வரைகிறோம். வந்து இப்படி ஒரு மனிதனுடைய உருவம் இருக்குது அப்படின்னா, வந்து இப்போ நம்மளே வந்து ஒரு மனிதன் என்று சொன்னால், வந்து இந்த மனிதனுக்கு வந்து மேலே வந்து இந்த மனிதனை போன்றே வந்து என்னாகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஒளிவட்டம் வந்து இருக்கும். ஆனால் வந்து இது நம்மளுடைய சாதாரண புறக்கண்களுக்கு வந்து இது வந்து தெரியாது. இந்த மாதிரியான ஒரு ஏரோ வந்து இருக்கும் மனிதனுக்கு இருக்கும். இதே வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஜடப்பொருள் அப்படிங்கும்போது, வந்து இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குன்னா, வந்து இந்த ஆப்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வந்து இந்த ஆப்பிள் மாதிரியே வந்து ஒரு ஏரோ வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கும்போது, வந்து இப்போ இந்த வீட்டின் அமைப்பு படியே வந்து இந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒளிவட்ட ஏரோ வந்து இருக்கும். இப்போ கண் திருஷ்டி எப்படி படுகிறது, அதனால் வந்து எப்படி பாதிப்புகள் வருகிறது அப்படிங்கும்போது, வந்து இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கண்களால் வந்து இப்போ வந்து இந்த மனிதனை வந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் பார்க்கும் பொழுது வந்து அவர் வந்து ஒரு நல்ல முறையில் வந்து பார்த்தால் வந்து அது ஒன்றும் வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த ஆள் வந்து இவ்வளோ அழகாக இருக்கானே, இவ்வளோ நல்லா வாழ்கிறானே அப்படின்னு வந்து அவங்க வச்சு பார்க்கும் பொழுது அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பை வந்து உண்டாக்கும்.